வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சி தஞ்சை மாவட்ட எல்லையில் டெல்டா விவசாயிகளின் நீர் ஆதாரமாக திகழும் கல்லணையிலிருந்து முன்னும் பின்னும் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்றிலிருந்து மணல் எடுக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்துள்ளது. கூட்டுறவுத்துறை மூலம் விவசாயிகளுக்கு மார்ச் 2023 நிர்ணயிக்கப்பட்ட குறியீடான 12,000 கோடிக்கும் அதிகமான பயிர்க்கடன் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜனவரி 6 முதல் 8 வரை நடைபெறவுள்ள சென்னை இலக்கிய திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். தொடக்க நிலையில் நடக்கும் G20 மாநாடு வருகின்ற 31 புதுச்சேரியில் நடக்கிறது என்பது சிறப்பு என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில் தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் குறைகளை தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் மற்றும் உதவி மையத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னையில் குடியரசு தின நிகழ்ச்சியை எங்கு நடத்துவது என்பது தொடர்பாக இன்று தலைமைச் செயலர் இறையன்பு அவர்களின் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மதியம் 2 ஒத்திவைத்துள்ளது உச்சநீதிமன்றம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தேர் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வரும் நிலையில் நீட் சட்டத்தின் அடிப்படை தன்மை குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா படகுகள் இயக்கம் 4 கூடுதலாக நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் 18 வரையிலான அனைத்து மாணவர்களுக்கும் கணக்கு பாடம் கட்டாயம் என்று அறிவித்துள்ளார் அந்நாட்டின் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள். சென்னை சேலம் இடையிலான 8 சாலை விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொள்கை முடிவை எடுப்பார் என்று தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் கல்வியோடு இலக்கிய திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வாழும் பகுதிகளில் உள்ள கோவில்கள் கிராமப்புற கோவில்களில் திருப்பணி திட்டத்தின் கீழ் 2,500 கோவில்களுக்கு தலா 2,00,000 ரூபாய் வங்கி வரவுலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை வழங்குகிறார். 15,000 கோடி தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இதன் மூலம் 8,000 மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜனவரி 6 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு பேருந்துகளில் 1,50,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் நடைபெறும் 1,000 மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகின்ற ஜனவரி 27 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலம் வருகிறார். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாட்டில் +2 மாணவர்கள் நுழைவுத் தேர்விற்கு தயாராகும் வகையில் இன்று முதல் வழிகாட்டுதலை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் 2020-21 பணி நியமன முறைகேடு புகாரில் பணி நியமனம் பெற்ற 236 பேருடைய பணி நியமன உத்தரவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வின் 2 தாளுக்கான கணினி வழி தேர்வு இம்மாதம் 31 துவங்குகிறது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 9 தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 41,664 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.